கோடை காலங்களில் கூவத்தை தூர்வாராமல் கோட்டை விட்ட திராவிட மாடல் அரசு பருவமழை தீவிரம் காட்ட தொடங்கிய நிலையில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை மாநகர மக்களின் நலனில் அக்கறை இல்லாத தீய சக்தி ஸ்டாலின் அரசின் அலட்சியம் குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அங்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது தொடர்பாக முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன், நாம் தற்போது சென்னை ஓட்டேரி கூவம் பகுதியிலே இருக்கிறோம். அதாவது கோடை காலத்தில்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூவம் நதிகளில் இருக்கக்கூடிய இந்த சாக்கடைகளை கழிவுகளை அகற்றி இருக்க வேண்டும். ஆனால் கோட்டையிலே குரட்டை விட்ட திமுக அரசு தற்போது மழைக்காலத்திலே இந்த தூர்வாரக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தூர்வாரக்கூடிய பணி என்பது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் மழை அறிவித்திருக்கிறது. மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையானது லேசான மழையாக இருக்கிறது. அதிகமான மழை பெய்தால் இந்த கூவத்திலே அள்ளக்கூடிய மண் தற்போது கூவத்தினுடைய ஒரு பகுதியிலே போடப்படுகிறது. அந்த பகுதியிலே போடக்கூடிய இந்த மண்ணானது அந்த அதிகமான மழை வெள்ளம் வருகிற பொழுது மழை வெள்ளத்திலே மீண்டும் அதே கூவத்திலே அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எதற்காக இந்த கூவத்தை ஆழப்படுத்துகிறோம், தூர்வாருகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஏற்கனவே சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே 5160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் 95%, 100%, 200% கூட முடிந்துவிட்டது என்று கூறிய நிலையில் சென்னை மாநகரத்தினுடைய ஒவ்வொரு தெருக்களிலும் இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவேறாமல் தோண்டப்பட்ட பள்ளங்கள் முழுமையாக சரி செய்யாமல் ஒரு பக்கம் அந்த மூடிய அந்த மழைநீர் வடிகால் அந்த கெனால்கள் மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் அந்த பள்ளங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஓட்டேரி பகுதியிலே மழைக்காலத்தில் இந்த கூவத்தை தூர்வாரக்கூடிய ஆழப்படுத்தக்கூடிய பணியில் JCP ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இங்கே அள்ளக்கூடிய இந்த கூவத்தில் அள்ளக்கூடிய இந்த சாக்கடை கழிவுகள் எல்லாம் ஒரு கூவத்தினுடைய ஒரு பகுதி உள்புறமாகவே போடப்படுகிறது. அப்படி போடுகிற போது திடீரென அதிக மழை வந்தால் அந்த அள்ளப்பட்ட ஒரு பகுதியில் போடப்பட்ட அனைத்து கழிவுகளுமே அந்த கூவம் ஆற்றுக்குள் செல்ல வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம், சென்னை மாநகராட்சியை சமாளிப்போம் என்று நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் மாநகராட்சியினுடைய அவலநிலை இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் திராவிட மாடலினுடைய இந்த கூவத்தை தூர்வாரக்கூடிய லட்சணமா என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக கோடை காலங்களிலே இந்த பணிகளெல்லாம் மேற்கொள்ளாமல் கோட்டை விட்டுவிட்டு தற்போது இந்த பணிகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவலநிலைக்கு ஏன் இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்கிற சந்தேகம் எழுகிறது. இங்கே அள்ளக்கூடிய இந்த கூவத்தில் அள்ளக்கூடிய சாக்கடை கழிவுகள் எல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கப்படுகிறது. இரவு நேரங்களில் லாரிகள் மூலமாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு அனுப்பப்படுகிறது. ஏற்கனவே கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் ஏராளமான அதாவது காசநோய், அதே போன்று பல்வேறு காய்ச்சல்கள், கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த குப்பைகளை கழிவுகளை எரிக்கிற பொழுது கண் எரிச்சல், அதே போல வயிற்றுப்போக்கு, இப்படி சொல்ல முடியாத துயரங்களுக்கு நாங்கள் ஆட்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி கூவங்களை தூர்வாரக்கூடிய பணியில் கூட மெத்தனம் காட்டுகிறார்கள் என்றால் சென்னை வாழ் மக்களுடைய நலனில் எவ்வளவு இவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த கோட்டை விட்ட குரட்டை விட்ட தற்போது மழைக்காலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூவத்தை ஆழப்படுத்தக்கூடிய தூர்வாரக்கூடிய பணியின் மூலமாக தெரிய வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டினப்பாக்கம் சீனிவாசம்புரம் பகுதியிலே அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த முகத்துவாரம் பகுதியிலே ஒரே ஒரு JCP இயந்திரத்தை கொண்டு தூர்வாரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே அள்ளுகிற மணல் எல்லாம் அங்கே போடப்படுகிறது. அப்படி போடப்படுகிற பொழுது கடலானது அந்த ஊருக்கு அருகாமையிலே கடல் நெருங்கி வருகிறது. அதிகமான மழை பெய்கிற போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் குற்றம் சாட்டினார்கள். இப்படித்தான் கொசத்தலை, அதே போன்று பக்கிங்காம் கனால் என பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மழைக்காலங்களில் முறையான திட்டமிட்டு அந்த முறையான திட்டமிடுதல் மூலமாக அந்த தூர்வாரி அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தி அதற்கான பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தாமல் கோட்டை விட்டுவிட்டு தற்போது மழைக்காலத்திலே இப்படி இந்த தூர்வாரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதனால் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி இவர்கள் சென்னை மாநகரத்தை காக்கப் போகிறார்கள் என்கிற இந்த கூவம் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் வசிப்பிடங்கள் இருக்கக்கூடிய வாழ்விடங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே திட்டமிடுதலில் சிக்கல், ஏற்கனவே கோடை காலத்தில் வாராது கோட்டை விட்டது மிகப்பெரிய ஒரு சிக்கல், தற்போது மழைக்காலத்திலே அள்ளக்கூடியதனால் இது மேலும் பல சிக்கல்களையும் துயரங்களுக்கும் வழிவகுக்கும் என்று மக்கள் வேதனை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நவீன்.